இந்திய மாநிலமான குஜராத்தை சேர்ந்தவர் தான் நம்ம பாரத பிரதமர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை எதிர்ப்பான் நம்ம தமிழ. ஆனா பாருங்க, இந்தியாவே அல்லாத இத்தாலியை சேர்ந்த சோனியாவை அண்ணன்னு ஏண்டா கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டா முழிப்பா. டி வியாபாரம் செஞ்சவரெல்லாம் நம்ம பிரதமரா அப்படின்னும் எதிர்ப்பான் நம்ம தமிழ. ஏய் ஃபுல், சோனியா கூட இத்தாலியில ஒரு பார்ல வேலை செஞ்சாங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டோம்னாலும் நம்மள முறைச்சு பார்ப்பான். அப்புறம் ஒரு படி மேல போய் நரேந்திர மோடி வந்து ஒரு ஆரியர் அப்படின்னு எதிர்ப்பான் நம்ம தமிழ. ராகுல் மற்றும் என்ன திராவிடனா அப்படின்னு கேட்டாலும் நம்மள வெறி பிடிக்கிற மாதிரி தான் பார்ப்போம். அப்புறம் மோடி வந்து விதவிதமா ட்ரெஸ் போடுறாரு அப்படின்னு எதிர்ப்பான் நம்ம தமிழ. இந்த ஆடைகளை எல்லாமே வந்து ஏலம் போட்டு அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய தொகையை வந்து நம்ம நாட்டுக்கு தாயா கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா அவன் பயங்கரமா பார்ப்பான் பாருங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த மோடிஜியை வந்து மேல் சாதியினருக்கு ஆதரவானவர் அப்படின்னும் நம்ம தமிழை வந்து புரியாம பேசுவான். அடே, கவுல் கோத்திரத்தில் பிறந்த பிராமணன் தான் நானும் சொல்லி ராகுல் காந்தி சொல்றாரே அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன், நம்மளை கடிக்க வருவான். 8 ஆண்டுகளில் அப்படி என்னதான் செஞ்சிருக்கிறாரு, இந்த வேலையெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி பிதற்றுவான் நம்ம தமிழ். ஏன்னா 60-70 ஆண்டுகளாக வந்து திமுக காங்கிரஸ் எல்லாம் ஆட்சி பண்ணுச்சு, அப்போ இந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலையே அப்படின்னு கேட்டாலும் பயங்கரமாக முழிப்பாங்க. ஒரு தொழிலதிபராகவோ இல்லை ஒரு கோடீஸ்வரராகவோ இல்லாத மோடியை வந்து கார்பரேட்டுக்கு ஆதரவாக இருக்கிறாருன்னு கூவான் நம்ம தமிழர். கார்பரேட்டு தொழிலதிபர்களாகவும் பெரும் கோடீஸ்வரர்களாகவும் இருப்பது நம்ம கருணாநிதி குடும்பம், ராகுல் காந்தி குடும்பம், ப. சிதம்பரம் குடும்பம் தானே அப்படின்னு நம்ம கேட்டோம்னாலும் வெறி பிடிச்ச மாதிரி முழிப்பாங்க. இலங்கை மக்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்து நம்ம தமிழ் மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையினால் வந்து படுகொலை செய்வதை தடுத்த மோடியை தமிழ் மக்களுக்கு எதிரானவர் என்று கூறுவான் நம் தமிழன். இலங்கையில இறுதி போர்ல 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவிக்க ஆதரவா இருந்த திமுக காங்கிரஸ் கூட ஏண்டா கூட்டணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஓடிடுவான். காவேரியில வந்து தண்ணீர் கிடைக்க ஒரு ஆணையம் அமைத்து டெல்டா மக்களின் துயர் துடைத்த மோடியை கோபேக் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பான் நம்ம தமிழர். ஆனா அதே டெல்டா பகுதியில ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அனுமதி அளித்து கையெழுத்து போட்டவர் உங்க தலைவர் திரு ஸ்டாலின் தானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களா, கடிச்சிட்டு ஓடிடுவான். தாய்மொழிக்கு உயிர் கொடுத்து இலவசமாக கல்வி கொடுக்கும் நவோதயா கல்வியை பள்ளியை வரவிடாமல் தடுப்பவனை உயிர் அப்படின்னு சொல்லுவான் நம்ம தமிழர். திமுக குரூப் நடத்துகிற பள்ளியில் வந்து தமிழில் பேசினா ஃபைன் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடம் நடத்துகிறவனை தான் தானைய தலைவன் அவன் சொல்லுவான், அவன் தான் நம்ம தமிழ. தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு சட்டத்தையே மாற்றிய மோடியை தமிழின துரோகி என்பான் நம் தமிழர். ஆனால் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு தடை விதித்ததும் நம்ம நளினி சிதம்பரம் அவங்களும் ஜெயந்தி நடராஜனும் தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் சிரிப்பான் பாருங்க. யாரு கேவலமா பேசி அடிச்சாலும் கண்டபடி திட்டினாலும் 200 ரூபா வாங்கிக்கிட்டு ஓசி சாராயம் குடிச்சிட்டு தன்னையே மறந்து திரிபவன் தான் இன்றைய தடுமாறும் தமிழன். தமிழ் வந்து வேசி மொழி என்று சொன்னவனை வந்து பெரியார் என கொண்டாடுபவனும் இந்த தடுமாறும் தமிழன் தான். மொழி இனம் கலாச்சாரத்தை மறந்தவன் தான் இன்றைய தடுமாறும் தமிழன். அதாவது தன் மதத்தை வந்து திராவிட கட்சிகளும் திமுகவும் திட்டுற பொழுது கேவலமாக பேசுகிற பொழுது பல்லை காட்டி கொண்டு நிற்பவன் தான் இன்று இருக்கக்கூடிய தடுமாறும் தமிழன். ஏன்னா திமுகவும் திமுகவோட ஆதரவாக இருக்கக்கூடிய சேனல்ஸ்கள் அனைத்தும் கம்யூனிஸ்ட்டு கிறிஸ்டியன் கட்சிகள் முஸ்லீம் கட்சிகள் இவை அனைத்துமே வந்து நம்ம தமிழனுக்கு வந்து மோடியை எப்படி கண்மூடித்தனமாக எதிர்க்கிறது அப்படின்னு மட்டும்தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. ஏன் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற தெரியாமலேயே நம்ம தமிழன் வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கான். வெகு விரைவில் மாற்றுவோம். ஜெய்ஹிந்த்.